தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வானிலை செய்திகள். வரும் நவம்பர் 30 தேதி, டிசம்பர் 1-2 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் நல்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் அவர்கள் பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார். வறண்ட காற்று தமிழக கடற்கரை மாவட்டங்களில் மிக விரைவில் தாக்க உள்ளது. ஆனால் அதற்குள் தமிழகத்தின் கடற்கரை ஓர மாவட்டங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஒரு நாளாவது இரவு தொடங்கி காலை வரை நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்று தெரிவித்துள்ளார். நேற்று தாம்பரத்தில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகும் என்று நம்மில் யாராவது எதிர்பார்த்தார்களா? ஆனால் எந்த காற்றழுத்த தாழ்வும் இல்லை, எந்த புயலும் இல்லை. கிழக்கு திசையிலிருந்து வீசிய காற்றும் வளிமண்டல மேலடுக்கும் இணைந்து இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல தமிழகத்தில் மேற்சொன்ன மாவட்டங்களோடு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மழை பலமாக இருக்கும், மிதமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் கணிக்க முடியாது. வரப்போகும் மழை குறித்து நான் ஏதோ அதிகமாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். அதே சமயம் வெள்ளம் பற்றிய பயமும் தேவையில்லை. இன்று முதல் நாளை காலை வரை கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கு வாய்ப்பு உண்டு என்று தமிழ்நாடு வெதர்மேன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினர். தொடர் செய்திக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.